ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பேபின் எல்லோ அதோட புது அப்டேட் பிளாக் கேட்னு அப்படின்ட்டு புது மூணு சாப்டர் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொன்றா வந்து முடிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு பிரகாசமாக இருக்குமாப்பா, இப்போ என்ன கருப்பு கலரில் இருக்குது. அது இல்லாமல் என்னடா இது திடு திடுன்னு ஆடுது, எது எடுத்து கோக்குறதுக்கு வந்துருச்சாடா. சரி ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போக சொல்கிறாங்க. நம்ம அப்பார்ட்மெண்ட் திறந்து தான் இருக்குது. இது என்னது, ஏதோ ஃபாலோ த பிளாக் கட்டா? ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கட்டை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது மொட்டை மாடிக்கு வந்தீங்கன்னா இந்த ரூமில் ஒரு படிக்கட்டு இருக்கிறோம். இந்த படிக்கட்டில் மேலே ஏறினீங்க அப்படின்னா மேலே பிளாக் கட் இருப்பாப்ல. ஓகே, இந்த இருக்குப்பா பிளாக் கேட்டு. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கேட்டை வந்து பார்க்க போகலாம். இந்த இருக்குது. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன முறைச்சி பார்க்குறீங்க? ஓகே, ஏதோ கண்ணாடிக்குள்ளே போயிருச்சிங்க. ஓகே ரைட்டுங்க, நம்மளும் பக்கத்தில் போயிட்டு பார்க்கலாம். ஆகா, இது நிலா இல்லை, என்னங்க இது போர்ட்டல் மாதிரி நம்மளே உள்ளே இருக்குது. சம்திங்கிறான் அந்த புள்ள பூச்சி நம்மளை கண்டு அழுகுறாங்க. நம்ம எங்கே போகிறோன்ட்டு. டேய் தம்பி, வந்துடுவேன்டா, வந்துடுவேன் வந்துடுவேன். இது என்னங்க, இது நிலா பக்கத்தில் யாரோ நிற்கிற மாதிரி இருக்கு. ஃபாலோ த பிளாக் கேட்டா? ஓகே, அங்கே தான் நிற்கிதுன்னு நினைக்கேன். ஓகே வாங்க, அந்த பிளாக் கேட்டுக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு வந்துடலாம். நீயா நீயா ஓ உண்ணா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம். முழிக்கிற முழியே சரியில்லையே. ஓகே ஓகே, பைபிள கோபம் ஆயிட்டான் நினைங்க. திடீர்னு மறைஞ்சு போயிட்டான், எங்கடா போனாடே? இப்போ தான் சாப்டர் வந்து ஆரம்பிக்குது. இப்போ நம்ம முதல் சாப்டரை வந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே நிற்கிறோம்? ஆஹா, பிளாக் கேட்டி நம்மளை எங்கேயோ டெலிபோர்ட் பண்ணி கூட்டு வந்துருக்கானுங்க. ஓகே, ஏதோ நடக்க போகுது, என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஏதோ வந்து ஜிகனா ஜிகனாவோ வந்துக்கிட்டு இருக்கு, அதை ஃபாலோ பண்ணி போகலாங்க. ஓஹா, அங்கே பார்த்தீங்களா போன குட்டி, இங்கனக்குள்ளே என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஓஹோ, புக்கு செல்ஃபு கடியில் மாட்டிக்கிட்டான் போல இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கு செல்ஃபை ஓப்பன் பண்ணி விடணும். இப்போ என்ன பண்ணலாம்? ஆஹா, நடுவில் ஊடையில் நிறைய புக்கெலாம் இல்லை, நம்பர் படி அடிக்க வச்சுருக்காங்க போல இருக்கு. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட ஒரு புக் வந்து கிடச்சிருக்கு. இதில் அஞ்சா நம்பர் போட்டிருக்கு, நாளுக்கு அப்புறம் அஞ்சு ஈந்த இருக்கு பார்த்தீங்களா. இதில் அதுக்கிட்டே நம்ம அப்படி வச்சிடலாம், ஏதாவது நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் ரெண்டு புக்கை வந்து தேடணும். எங்கன்னா வச்சுருக்காங்க இந்த இல்லை, இங்கே இருக்குமா? ஸ்க்ரூ ட்ரைவர் தான் இருக்குது. ஆஹா, செடியெல்லாம் வளர்த்து வச்சுருக்கேங்களே வீட்டுக்குள்ளே. நம்ம வீட்லலாம் செடி வளரவே மாட்டேங்குது. நானும் பால் ஊற்றி தேன் ஊற்றிலாம் வளர்க்குறேங்க, ஒரு செடி கூட நம்ம வச்சது வளர மாட்டேங்குங்க. ஏய் மெண்டல், செடிக்கு வேணா பால் தேனெல்லாம் ஊத்துறானடா, நம்ம தண்ணி ஊத்துறான். இவன் ஒரு டம்மி பீஸுங்க, விட்டு தில்லைங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது புக்கு கிடச்சிருக்கு. இல்லை ரெண்டாம் நம்பர் போட்டிருக்கீங்க, ரெண்டாம் நம்பர். ஆஹா, இங்கே பார்த்தீங்களா ஒன்று ஒன்று பக்கத்தில் ரெண்டு தானே வரும், அப்படியே வந்து பிளேஸ் பண்ணிடலாம். இன்னும் ஒரே ஒரு புக்கு தான் வந்து கேட வேண்டியிருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் கிடைக்க மாட்டேங்கிங்க. நானும் அங்கே எங்கேயும் தேடி பார்க்குறேன், நம்ம முன்னாடி தான் இருவோம், ஆனால் வந்து கண்ணு தெரியாதுங்க. ஓகே ரைட்டு, இங்கனக்குள்ளே கபோர்டு இருக்குது, இங்கனக்குள்ளே இல்லை, கபோர்டை பூட்டிடலாம். இதோ ஃபோன் மாதிரி இருக்குது, என்னன்னு பார்க்கலாம். நான் இந்த வீட்டிலே குழந்தைக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஏன்டா வந்தோம் அப்படின்ட்டு எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்ட்டு ஃபோனில் சொல்லிக்கிட்டு இருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஆகா, நானும் நம்பர் புக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக்கை வந்து அதில் வந்து வச்சு பார்க்கலாம். ஓகேங்க, வச்சேன்னா திறக்கலை. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு அப்புறம் மூணு தான் வரணும். இந்த மூணாம் நம்பர் புக்கை நான் அங்கங்கே தேடி பார்க்கேன். இந்த இதுக்குள்ளலாம் அது இது மைக்ரோவன் மாதிரி இருக்கு, இதெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இதுலேயும் ஓப்பன் ஆக மாட்டேங்கிங்க. எங்கடா வச்சிருப்பீங்க? நான் என்னடா பாவம் பண்ண அப்படின்ட்டு தேடி பார்க்கும்போது அந்த செல்ஃபில் வந்து வச்சுருந்தாங்க. உண்மை செல்லணும்னா நான் அந்த இடத்துக்கு 20 இடம் வந்துட்டு போயிட்டேன், ஆனால் நம்ம கண்ணிலே மாட்டலை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் அப்படியே திறகுது, ரகசிய அறை போல் இருக்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா படிவழியாக கீழே இறங்கினா இங்கனக்குள்ளே ஒரு கம்ப்ரஸர் மாதிரி இருக்கு, அதாவது ஃபர்னான்ஸு. எங்கனக்குள்ளே ஒரு ஸ்பீடாமீட்ரு வந்து வச்சுருக்காங்க, ஓப்பன் பண்ணி விட்ருலாம். இது அடைச்சனா ஓப்பன் பண்ணனா தெரில, அணையம் வந்து அடைச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, பக்கத்தில் வந்து நிலக்கரி இருக்குது, நிலக்கரி தூக்கி ஃபர்னான்ஸில் வந்து தூக்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கேன். என்னென்னா அப்போ தான் கொழுந்து விட்டு எரியும், ஏதாவது நடக்குமான்னு நான் யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக ஏதாவது நடக்கும். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிலக்கரியை போட போட அங்கே தெர்மோமீட்ரு அப்படியே இன்க்ரீஸ் ஆகுது டெம்பரேச்சரு, நமக்கும் வந்து ரொம்ப சூடாகுது, அந்த இடமே வந்து திக்கு திக்குன்னு ஆடுது. ஓகே ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கேன். டேய், நான் எவ்வளோடாண்டா போடுவேன், ஏதாவது மாற்றங்கள் வரணுமாடா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாலிய காலி ஆயிடுச்சு, ஒன்றும் நடந்த மாதிரி தெரியடா. இதை நான் கடலில் வந்துனா ஒரு வருஷத்துக்கு நான் பானிபுரி வாங்கி சாப்பிடுவேன்டா. டேய், என்னடா நடக்குது, நானும் போட்டுக்கிட்டே இருக்கேங்க, ஒரு ரியாக்ஷன் வந்த மாதிரி தெரியல, என்னடா பண்ண. ஆகா, நம்ம ஏதோ பண்ணோம் அந்த திரும்ப மீட்டரில்,
அதான் அடைச்சி வச்ச மான் பண்ணாம தெரியல. ஓகே திறந்து விடலாம். வெடிகுண்டு வெடிச்சுமே ஒரே இருந்து இருந்துருச்சுங்க. அப்போ நான் ஃபஸ்ட்டு பூட்டி வச்சது கரெக்டு தான், அந்த ப்ரெஷருக்கு அப்படி நின்றுக்கிட்டு நம்ம திறந்து விட்டனே பாம் ஏந்தி வெடிச்சிட்டிங்க. ஏ பூனா எங்கே போகிறேன்? ஏங்க பொந்துக்குள்ளே பூந்துட்டு போயிட்டாங்க. ஓகே அவனை துரத்தி பிடிச்சவனும் அந்த சைடு ஒரு கதவு இருக்குது, இங்கினக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்த்தா டேய் என்ன நடக்குது உள்ளே சூறாவளியெல்லாம் கொண்டு வந்துருக்கீங்க. ஓகே இந்த இடத்துல எதுவும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதவை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உள்ளே நிறைய நிறைய கதவு இருக்குது, எல்லா கதையும் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஆகா அண்டா இருக்காங்க நம்ம செல்லா குட்டி. எதே ரோபோட்டை தள்ளி விட்றான். ரோபோட்டு வயிற்றுலேருந்து ஏதோ ஒன்று கக்குதுங்க. ஆகா பேட்டரிங்க, பேட்டரி போய் கிடக்குது ரோபோட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புது பேட்டரியை வந்து ரோபோட்டுக்கு மாட்டணும். எனக்குள்ளே ஏதோ பேட்டரி இருக்கான்னு பார்ப்போம். இந்த இடத்துல செடி மட்டும்தான் இருக்கு. பக்கத்து ரூமில் லாக்கு, இந்த ரூமில் ஒன்றுமே இல்லை. விளக்கு திரி, குவார்டர் பெட்டலி, வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஓகேங்க இப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் உள்ள ரூம் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல ஐயா அது பேட்டரி நினச்சேன், அது பேட்டரி இல்லை அது ஃபோனு. ஓகே இந்த இடத்துல ஒரு பேட்டரி இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு அந்த ரோபோட்டுக்கு வந்து மாட்டிக்கலாம், உயிர் வருதுன்னு பார்க்கலாம். உயிர் வந்துடு சிசை, பரவாயில்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு துடிச்சிச்சு பார்த்தீங்களா, என்னங்க கண்ணு அங்கிட்டு இங்கிட்ட ஆடுது. இப்போ என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரோபோட்டை தூக்கிட்டு படிக்கட்டுக்கிட்ட போடான் நாயே அப்படிங்காங்க. ஓகே இங்கே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஃப்ட்டு மாரி இருக்குது, ஆம்கிடவுனே கேட்டு திறந்தது. நம்ம படிக்கட்டு வெளியே விருட்டு விருந்து மேலே கொண்டு வந்துடலாம். இதை இங்கே மாட்டணும்னு நினைக்கிறேன். ஆஹா போடு, இது இருக்குதானடா. இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லோடிங்கை வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். டேப்பு டேய் கேம் மாதிரி தான் இருக்குது. ஓஹோ சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏதோ புது ட்ரிக்குன்னு நினைக்கேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பென்டன் வாட்ச்மே இருக்கா, அது வந்தோடனே நம்ம டபார்னு தொடணும். டேப் பண்ணோடனே ஒன்று ரெண்டு மூணு, ஒன்று ரெண்டு ஆ மூணு, ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, ஒன்று ரெண்டு மூணு, ஐயோ ஐயோ ஒன்று ரெண்டு ஆ மூணு ஆ ஒன்று ஆ ரெண்டு ஆ மூணு ஒன்று ரெண்டு மூணு மூணு புள்ளி சார்ஜ் ஆயிடுச்சு. ஏ வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட் உயிர் வந்துருச்சு. ஓகே ஹாய் சொல்கிறாப்புல, ஹாய்டா தூக்கணுமா? இது என்னது கேட்கான், இங்கு கேட்குறாங்க, கேட்ரேஜ் இங்கு கேட்கான். டேய் நான் எங்கடா போயிட்டு இங்கே தேடுவேன், அங்கே எங்கே சதுரி சதுரி கிடக்குது. ஓகேங்க இந்த ரோபோட்டை எங்கேருந்து எடுத்தோமோ அங்கனக்குள்ளே கிடக்குதான்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஆ இந்த இருக்குப்பா பேட்டரி பக்கத்தில் இருக்குது, இங்கே கேட்டுருச்சு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டை கொடுத்து பார்க்கலாம். இந்தாப்பா சாப்பிடு. ஆஹா காட்டிலாம் கொடுக்குறான், செம்ம க்யூட்டாக இருக்கிறான்ப்பா. ஓகே நாய்கிட்ட மாதிரி நாங்கள் ரோபோட்டுக்கு கிடங்க. என்ன தூக்கி எரிஞ்சிருச்சே, என்ன ஆச்சுன்னு தெரியல, லூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பி மாட்டிக்கலாம். ஓகே திருப்பி கணக்கிட்டீங்க, அது நல்லா இருக்கியா தம்பே? மண்டையில் வேறு ஏலியன் நினைக்கிறேன், ஏலியன் ரோபோட் நீங்கள் எது அட்டாச்சுடு நியூ பூஸ்டர் என்னன்னு தெரியலீங்க. திருப்பி திருப்பி பறந்து பறந்து போதே வேறு எது இவனுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிங்க. இது எனது இங்கு மாதிரி இருக்குது. ஓகே இது அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ரோபோட்டை தூக்கிட்டு அப்படி வேற எதுவும் பிளக் இருக்கான்னு பார்க்கும்போது இங்கனக்குள்ள ஒரு பிளக் இருந்துச்சு. இதில் சொருன்னா பார்த்தீங்கன்னா கேட் ஓப்பன் ஆகுது. வேற ஒளி இந்த வீட்டை வந்து சுற்றி பார்க்கலாம், வேற எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகேங்க நல்ல ஒரு வழி மாதிரி போகுது. நாலாம் நம்பர் கதவா? ஓகே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ செடி மாதிரி வளர்ந்துருக்கு. ஆகா பூஸ்டர் யூனிட்டுங்க, உள்ளுக்கு இருந்து ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோபோட்டுக்கு மாட்டி போகலாம் ஃபஸ்ட்டு. இந்த இருக்கு மாட்டி விடுவோமா? கேனாட்டை அஜராச்சிட்டு போய் கையை வச்சு மாட்ட முடியாது அப்படிங்காங்க. அப்புறம் எப்படா நான் மாட்டுவேன், சரி ஐட்டு வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போம். திருப்பி உள்ளே போகலாம், எல்லா கதையுமே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கதவு இருக்குது, நாளுக்கு அப்புறம் அஞ்சு. இது என்னது, இது தேவையில்லை. ஓகே ரைட்டு என்னடா இது, வீட்டுக்குள்ளே மரம் கொடிலாம் வளர்த்துருப்பாங்க போல இருக்கு. ஓகே இந்த கதை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன்னா இது என்னது, கோடாரி மாதிரி இருக்கு. பிக்கப் டோர் ஸ்டெப் என்ன இல்லையா, என்னவா இருக்கும், சம்திங் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். நம்ம வந்து இதில் ஒதுக்கி போட்டுக்கலாம். இப்போ வந்து வேறு வேறு கதவுலாம் நிறைய இருக்குது, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது என்னது, பிக்கப் ப்ரோக்கன் டாய், எனது உடஞ்சி போன டாய் நினைக்கிங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்ய, தூக்கி எறிஞ்சிட வேண்டியதான். இது என்னது டாய் மேக்கிங், ஓஹோ இது ஒரு பொம்மை செய்கிற இடம் நினைக்கிறேன். ஓகே அதுக்கான புக் இருக்கு, இதை வச்சு என்ன செய்ய போகிறோம் தெரியல, தூக்கி எறிஞ்சிடுவோம். எப்படா உன தம்பி காப்பாற்றேன் நான், திருப்பி வந்து மாட்டுவோம். ஓகே என்ன பண்ணன்னு தெரியல, திருப்பி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். கேனா டாச்சராஜ் போய்க்கேங்கடா, டேய் முடியலடா சாமி, இப்போ என்னடா பண்ண,
ஓ மை காட், மண்டே மண்டே ஆட்டியடா. ஓகே, அந்த ஒரு டோர்ஸ்டெப் ஒன்று இருந்துச்சு, இதை வச்சு ஏதாவது செய்ய முடியுதான்னு பார்ப்போம். ஒருவேளை அண்டாங் கொடுத்து மாட்டுற மாதிரி இருக்குமோ, இல்லைனா வாயில கவ விட்டு ஏதாவது செய்வானா என்னன்னு தெரியலிங்க. திருப்பி திருப்பி அதே தாங்க சொல்கிறான், மண்டே மண்டே ஆட்டிக்கிறீங்க. ஓகே, இப்போ என்னதான் பண்ணேன்னு தெரியல, டோர் பிக்னு எதுக்கு பேர் வச்சுருக்காங்கன்னு எனக்கும் தெரியல. ஆஹா ரைட்டுங்க, இந்த டோர் பிக்கை வச்சுன்னா இந்த டோரை வந்து அண்டம் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம ரோபோட் எடுத்தோடனே இந்த டோர் தானாகவே பூட்டிடுது. ஓஹோ இதுக்குன்னு நினைக்கிறேன். ஓகே இப்படி வச்சுட்டேன்னா அந்த ரோபோட் எடுத்ததுக்கப்புறமும் டோர் பூட்டாது. எப்படி நம்ம கிரெயின் வந்து அப்பப்போ வேலை செய்யுது. ஓகே இன்னொரு தடவை மண்டை ஆட்டுதான், மண்டை ஆடிக்கிட்டே தான் இருக்கியா, ரைட்டுடா. ஓகே நம்ம கையில் வந்து எடுத்துக்கலாம். உள்ளக்க இன்னும் ஒரே ஒரு கதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா கதவையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், வேறு எதுலேயாவது செட் ஆகிறானு பார்ப்போம். இதில் வச்சு பார்க்கலாமா, வாய்ப்பு இல்லை. இந்த ஒரு கதவை மட்டும் ஓப்பன் பண்ணல, அது என்னன்னு தெரியல, பார்ப்போம். இதை வச்சா இதுலேயும் செட் ஆகாதுன்னு நினைக்கேன். ஓகேங்க, இந்த ஒரு கதவு இருக்குது, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே இதை வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வைக்கணும் தெரியலையே, இங்கே எனக்குள்ள ஒரு பிளக் இருக்குதே, இதில் சொல்லி விட்டலாம். லிவரை ஆன் விடலாமா, லிவரை ஆன் விட்டாச்சிங்க. ஓஹோ 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 ரைட் ரைட், லிவர் ஆன் பண்ணனே அந்த இது மேலே மேலே வந்து வருதுங்க. அநேகமாக அந்த பூஸ்டரை வச்சதுக்கப்புறம் அது மேலே வந்து பிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரைட் 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 ரைட்டு, இதை வச்சு விட்டலாம். இப்போ வந்து லிவர் ஆன் பண்ணி விட்டலாம். போடு கரெக்டாக மாட்டிட்டான். ரோபோட் மண்டையன் பறக்குறான். ஹைடா, என்னங்க இது ரொம்ப ஜாலியாக இருங்க. டேய் என்னங்க இது, நம்மளை ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தோன்னா நம்மளை விட்டு பறந்து போயிட்டான், எங்கே போனது தெரியல. ரைட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தப்பிச்சு போகிற வழியை வந்து பார்ப்போம். ஓகே ரைட்டு. டேய் இந்த பேபி மண்டே வர வந்துட்டான்னு நினைக்கிறேன், முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரோபோட்டு டேய் லிஃப்ட்டுக்குள்ளே என்னடா பண்ணுறேன். ஓகோ பட்டன் நமக்குன்னு நினைக்கேன். பட்டன் அமுக்குவோம். என்னதுங்க இது லிஃப்ட்டு ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நம்மளும் பட்டன் அமுக்கி அமுக்கி பார்க்குறோம். டே மண்டையா வாயில் என்னடா கவிக்கிட்டு இருக்க, ஸ்பேனர் மாதிரி தெரியுதுங்க. ஓகே பைவில் ஸ்பேனர் கேட்கனு நினைக்கேன், இங்கே ஏதாவது ஸ்பேனர் கிடைக்குதான்னு பார்ப்போம். இந்த வீட்டுகளில் எங்கடா போய் ஸ்பேனரை தேடுவேன். டேய் டேய் மண்டையா ஸ்பேனர் இல்லைடா. ஓகே திருப்பி லிஃப்ட் அமுக்கி பார்ப்போம், ஸ்பேனர் தான் வேணுமா வேறு எதுவும் வேணாமா. ஓகே வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயையோ இந்த இடத்தையும் அடைச்சி போட்டாங்க, கீழே போக முடியாது, அங்கனக்குள்ள ஸ்பேனர் இருந்துச்சு நான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஓகே ரைட்டு அந்த இடத்தையும் அடைச்சி போட்டாங்க, இங்கனக்குள்ளே இருக்கான்னு பார்ப்போம். இங்கனக்குள்ளே பூஸ்டர் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லை சுற்றி பார்த்தாச்சு. ஓகே ரைட்டு, இன்னும் மூணு ரூம் இருக்குது, இதுலேயும் இல்லை. அது பக்கத்தில் ரூம் டாய் மேக்கிங் ரூமில் ஸ்பேனர் வச்சுக்கிங்கன்னு பார்ப்போம், அங்கே இருக்காது. இதே எங்கடா வச்சுருக்கீங்க அந்த ஸ்பேனரை, ரைட்டு சுத்தியில் இருக்கு. ஓகே ஸ்க்ரூ டிரைவர் இருக்கு, ஸ்க்ரூ டிரைவர் கையில் கொடுத்து பார்ப்போம் பையன், ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இந்தாடா தம்பி என்னடா நீ மண்டைய மண்டைய அடிக்கிட்டு இருக்கே, எங்கடா வச்சுருக்காங்க அந்த ஸ்பேனரை, நானும் அங்கங்கன்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன்டா, ஸ்பேனர் இருக்க மாட்டிக்கடா. ரைட்டா எங்கடா வச்சுருக்கீங்க, டேய் கடைசியாக பார்த்தோன்னா அந்த ஸ்பானரை அந்த லிஃப்ட்டுக்கு எதிர்த்தாப்புலேயே வச்சுருக்கானுங்க, அது பேர் உறிஞ்சி, நானும் வந்து ஸ்பானர்னு போட்டிருப்பாங்க நினச்சி தேடி பார்த்துக்கிட்டு நீ. ஓகே என்ன மண்டையா போயிட்டான், ஓகோ மேலே ஏதோ சரி பண்ணிக்கிட்டு நினைக்கங்க, மேலே துகுள் துகுளாக விழுந்துக்கிட்டு இருக்கே. ஓகேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டை சரி பண்ணிடுவேன் நினைக்கேன். டேய் மண்டையா லிஃப்ட்டங்கடா, என்னங்க இது வாயில் திருப்பி ஏதோ கொண்டு வரான், ஆயில் வேணுமாம்மா. ஆமாம்ல இந்த இடத்துல ஒரு ஆயில் கேன் இருந்துச்சு, இந்த ஆயில் வந்து கையில் வந்து கொடுக்கலாம். இந்தாடா தம்பி தேங்க்ஸ் அப்படின்ட்டு நம்ம கொடுத்த ஆயில டமக்கு டமக்குன்னு குடிக்கினா ஏன் போட்டான் போல இருக்கு. இப்போ என்னடா வேணும், இப்படி வருமா வராதடா, திருப்பி ஏதோ புரண்ட் அடிச்சு வருது. ஆகா சுத்தியலி இங்கனக்குள்ள எங்கே பார்த்தோமே, எங்கடா எங்கடா, ஆ இந்த இருக்குதுங்க ஸ்குத்தியல் ஸ்குத்தியல். ஓகே இடி இந்த ஸ்குத்தியில் வந்து கொடுப்போம். பையன் வந்து பிடிச்சிட்டான், பிடிச்சிட்டு திருப்பி பிறந்து போயிட்டான், திருப்பி துகுள் துகுளாக வந்துக்கிட்டு இருக்கு. டேய் மண்டையா என்னடா ஆச்சு, ஃபன்னி காய். ஓகேங்க சரி பண்ணிங்க, லிஃப்ட் வருது. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன். ஓகே லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிக்கலாம், அப்படி ஆன் பண்ணி விடலாம். இங்கே வந்துங்களா லிஃப்ட்டு முடிஞ்சிருச்சு, அப்படி லிஃப்ட்டு இங்கே போகுதுன்னு நினைக்கிறேன். என்னங்க இது யாரோ டெலிபோர்ட் ஆகி வரமா இருக்கு, அந்த மண்டைங்க மொட்டை மண்டைங்க. ஓகே ரைடி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாது பண்ணாது உங்கள் போயிருப்பாங்க,
மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டுனா நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். மனசாட்சி தான் தயவு செய்து பண்ணி விடுங்க. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கியூரியசிட்டி முடிச்சுட்டோம். நெக்ஸ்ட் லேபு, இந்த லேபை வந்து முடிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், கோலி ஸ்னாஸ் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கு, இதை மட்டும் முடிச்சுன்னா வச்சுக்கோங்க, கேம் முடிஞ்சு. ஓகேங்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாளைக்கு உண்டான வீடியோவில் சாப்டர் 2 வந்து போடலாம். அதே மாதிரி வேறு எதுவும் கேம் வந்து விளாண்டு போடணுன்னாலும் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நம்ம வந்து விளாண்டு கஷ்டப்பட்டு நம்ம போட்டலாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். பை கைஸ்.